அன்பர் இயேசு செய்த அந்த தியாக பலியிலே நாமும் சேர்ந்து மகிழ்ந்திடுவோம் இந்த பலியிலே அன்பர் இயேசு செய்த அந்த தியாக பலியிலே நாமும் சேர்ந்து மகிழ்ந்திடுவோம் இந்த பலியிலே ஒன்று கூடுவோம் ஒன்று சேருவோம் நல்ல தேவன் வழியினிலே நாமும் செல்லுவோம் ஒன்று கூடுவோம் ஒன்று சேருவோம் நல்ல தேவன் வழியினிலே நாமும் செல்லுவோம் அன்பர் இயேசு செய்த அந்த தியாக பலியிலே நாமும் சேர்ந்து மகிழ்ந்திடுவோம் இந்த பலியிலே இறைவன் வார்த்தையால் உலகம் வந்தது அவரின் வருகையால் உறவு மலர்ந்தது இறைவன் வார்த்தையால் உலகம் வந்தது அவரின் வருகையால் உறவு மலர்ந்தது அவர் படைத்த படைப்புகள் நாம் எல்லோருமே அவர் படைத்த படைப்புகள் நாம் எல்லோருமே அவர் அரசை பரப்பிடவே ஒன்று கூடுவோம் அவர் அரசை பரப்பிடவே ஒன்று கூடுவோம் அன்பர் இயேசு செய்த அந்த தியாக பலியிலே நாமும் சேர்ந்து மகிழ்ந்திடுவோம் இந்த பலியிலே அன்பர் இயேசு செய்த அந்த தியாக பலியிலே நாமும் சேர்ந்து மகிழ்ந்திடுவோம் இந்த பலியிலே அன்புக்குரியவர்களே திருமறை காலத்தில் நாம் தொடக்கத்தில் இருக்கின்றோம் நம்முடைய பீடத்தின் முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரீத்தானது இறைவன் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை கொண்டு வருகின்றார் என்பதற்கு அடையாளமாக முதல் வாரத்தில் உள்ள இந்த திரியை மெழுகு திரியை நாம் ஏற்றுவோம் நம்பிக்கையினால் அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தாள் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை இணைந்து நாம் மீண்டும் இறைவனை சந்திக்க இரண்டாம் வருகைக்கு எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு அடையாளமாக இந்த திரியை நாம் ஏற்றப் போகின்றோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக திருப்பலி தகுந்த முறை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகள் பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுது கனியான தூயவரையாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமீன்
ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் உம் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணகரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம். ஆண்டவரே, நீர்தான் எங்கள் தந்தை, பண்டைய நாளிலிருந்து என் மீட்பர் என்பதே உன் பெயராம். ஆண்டவரே, உன் வழிகளிலிருந்து எங்களை பிறழச் செய்வது ஏன்? உனக்கு அஞ்சு நடவாதவாறு என் நெஞ்சங்களை கடினப்படுத்தியது ஏன்? உன் ஊழியர்களை முன்னிட்டும் உன் உரிமை தொத்தாகிய குலங்களை முன்னிட்டும் திரும்பி வாரும். நீ வானங்களை பிளந்து இறங்கி வரமாட்டீரா? மலைகள் உன் திரும்பும் நடுநடுங்குமே. நீ இறங்கி வந்து மலைகள் உன் முன்னே உருகி ஓடின. தம்மை நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உண்மை என்று வேறு யார்? முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதில்லை, செவியுற்றதும் இல்லை, தன்னால் பார்த்ததும் இல்லை. மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போர்க்கும் உண்மையும் உன் வழிகளையும் நினைவில் கொள்வோர்க்கும் நீர் துணை செய்ய விரைகிறீர். இதோ நீர் சினமடைந்தீர், நாங்கள் பாவம் செய்தோம். நெடுங்காலமாய் பாவம் செய்திருக்க நாங்கள் மீட்கப்படுவது எங்கனம்? நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவரை போல் உள்ளோம். எங்கள் நேரிய செயல்களெல்லாம் அழுக்கடைந்த ஆடை போல் ஆயின. நாங்கள் யாவரும் இலை போல் சுருகி போகின்றோம். எங்கள் தீச்செயல்கள் காற்றை போல் எங்களை அடித்துச் சென்றன. உன் பெயரை போற்றுவார் எவரும் இல்லை, உம்மை பற்றி கொள்ள முயல்பவர் எவரும் இல்லை. நீர் உம் முகத்தை எங்களுக்கு மறைத்துள்ளீர், எங்கள் தீச்செயல்களின் பிடியில் எங்களை அழிய விட்டீர். ஆயினும் ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன், நாங்கள் அனைவரும் உம் வேலைப்பாடுகளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே, கடவுளே,
சகோதரர் சகோதரிகளே, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறை அருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பெற்று சொல்வன்மையும் நிறை அறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்களானீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருள் கொடை ஏதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர் தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. காட்டியருளும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும் ஆயத்தம் மந்தை காப்பது போல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மானிட மகன் வருகை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. நெடும் பயணம் செல்ல இருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும்போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாயிருக்கும்படி வாயிலில் காவலருக்கு கட்டளையிடுவார். அதுபோலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள், ஏனெனில் வீட்டுத் தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென்று வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்வதை எல்லோருக்குமே சொல்கிறேன், விழிப்பாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் திருவருகை காலத்தில் காலெடுத்து வைக்கின்றோம். எவ்வாறு புத்தாண்டு பிறக்கின்றதோ அதுபோல திருச்சபையில் ஆண்டு துவங்கக்கூடிய நாள் என்று இந்த ஆண்டு ஒரு வருடம் உருண்டோடி கிறிஸ்து அரசர் திருவிழாவோடு ஒரு ஆண்டு நிறைவு பெறும். ஆக நாம் இன்று முதல் நாளில் காலெடுத்து வைக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்பங்கள் துன்பங்கள் நிறைந்திருப்பது போல திருச்சபையில் இந்த ஆண்டு முழு ஆண்டையும் பிரித்துள்ளார்கள்.
இந்த திருவருகை காலகத்தில் 25ஆம் தேதி டிசம்பர் அன்று நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுவோம். ஆனால் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த 4 வாரங்களையும் பிரித்துள்ளார்கள். அது எப்படி என்றால், முதலிலுள்ள 3 வாரங்கள், குறிப்பாக டிசம்பர் 16ஆம் தேதி வரை நம்முடைய வாசகங்கள், நம்முடைய சிந்தனைகள் இறைவனுடைய 2ஆம் வருகையை பற்றியதாக இருக்கும். 2ஆம் வருகையை பற்றி இயேசு வாழ்ந்த காலத்தில் நான் மீண்டும் வருவேன் என்று கூறிவிட்டு சென்றார். அதுதான் நாம் நம்பிக்கையின் மன்றாட்டாக நாம் திருப்பலியில் ஒப்புக்கொடுக்கும் போது கிறிஸ்து மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்குரிய காலம் டிசம்பர் 16ஆம் தேதி வரை நாம் இந்த காலத்தை நாம் கொண்டாடுகின்றோம். இது துன்பத்திற்கான அடையாளம் அல்ல, எதிர்பார்ப்புக்கான அடையாளம். 2ஆம் வருகையின் போது இயேசு வரும்போது அவரை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கின்றேனா என்பதை சிந்திக்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் குருவானவர்கள் இந்த ஊதா கலர் ஆடையை அணிந்து வருவார்கள். ஏனென்றால் இறைவனை எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த காலம் 3 வாரங்கள். அதற்காக இதோ இங்கு 3 திரிகள் இருக்கின்றது. அது ஊதா நிலத்திலும், 1 வந்து ரோஸ் கலரிலும் இருக்கும், நடுவில் உள்ளது வெள்ளை நிறத்தில், அன்று கிறிஸ்து பிறப்பு நாள் அன்று அந்த வெள்ளை நிறத்தில் உள்ள அந்த திரியை நாம் ஏற்றுவோம். அந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய அந்த திரியின் அடையாளம் மகிழ்ச்சியின் அடையாளம். அது 3ஆம் வாரத்தில் நாம் ஏற்றுவோம். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு எதிர்பார்த்து இறைவனை இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இந்த காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்மை நாம் தயாரிப்பதற்கான காலம். விழிப்பாயிருங்கள், அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூறுகிறோம். விழிப்பாயிருங்கள். எப்பொழுது வீட்டு தலைவர் வருவார் என்று நமக்கு தெரியாது. எனவே நாம் எப்பொழுதுமே விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு கூறுகின்றார். நோவா வாழ்ந்த காலத்தில் கடவுள் அவருக்கு அறிவுறுத்துகின்றார், இங்கு வாழக்கூடிய மக்கள் அனைவருமே பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாவத்தை விட்டு வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. நோவாவுக்கு கொடுக்கப்படுகின்றது அந்த வாக்கு, விழிப்பாயிரு, நான் சொல்லக்கூடிய அந்த பெட்டகத்தை நீ தயாரி என்று கூறிய உடனேயே தயாரிக்கின்றார் அவர். இப்படி தயாரிப்பதை பார்க்கக்கூடிய மற்ற மக்கள் நோவாவை எள்ளி நகையாடினார்கள். இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று அவர்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நோவா கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அந்த பெட்டகத்தை அழைத்து அவர் விழிப்பாய் இருந்தார். அவருடைய குடும்பத்தை அவர் காத்து கொண்டார். மற்றவர்களுக்கு அழிவு வந்தது. எனவே அன்புக்குரியவர்களை, விழிப்பாய் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை நமக்கு இப்பொழுதும் கடவுள் நமக்கு தருகின்றார். விழிப்பாயிருக்க வேண்டியது ஆண்டவர் வருகைக்காக, அது ஒரு புறம். இன்னொரு புறம் விழிப்பாக இருக்க வேண்டியது சாத்தானுடைய அந்தகார சக்தி இழைப்பு குறித்து. ஆதாமும் ஏவாளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கே அவர்கள் விழிப்பாய் இல்லாத காரணத்தால் பாவத்தில் விழுந்தார்கள். இயேசு விழிப்பாக இருந்ததால் பாவத்தில் விழவில்லை. இயேசுவை சாத்தான் சோதிக்கும் போது அவர் என்ன சொன்னார், சாத்தானே அப்பாலை போ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவரிடம் அந்த விழிப்புடன் அவர் இருந்ததால் உலக காரியங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்காமல் சாத்தான் வந்து சோதிக்கும் போது அதை விரட்டக்கூடிய அளவுக்கு உள்ள நம்பிக்கை சக்தி எல்லாம் அவரிடம் இருந்து கொண்டிருந்தது. ஆக அவர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இந்த வட்ட வடிவமான அந்த ரீத் என்று சொல்லக்கூடிய அந்த வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய இது எதை குறித்தது என்றால், ஆதாம் காலத்திலிருந்து இயேசு காலம் வரை
மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு வருடமும் எப்பொழுது கடவுள் வருவார், மருமகனாக இந்த உலகத்தில் பிறப்பார், இம்மாறுவிலாக பிறப்பார் என்பதை நினைவு கூட்டுவதற்காக உள்ள ஒரு அடையாளமாக அந்த வட்ட வடிவில் இருக்கக்கூடிய இந்த ரீதான் வைக்கப்பட்டிருக்கின்றது. அது முதல் வருகையை குறித்தது. அது போலவே மீண்டும் இயேசு வானகத்துக்கு எழுத்து செல்லப்படும் போது மீண்டும் வருவேன் என்று கூறியதை அடையாளமாக ஒவ்வொரு வருடமும் நாம் இறைவனை எதிர்பார்த்திருக்கின்றோம். எப்பொழுது இறைவன் நம்மை சந்திக்க வருவாரோ அப்பொழுது நாம் தயாராக இருக்கின்றோம் என்பதற்கான அடையாளமாகத்தான் அந்த வட்ட வடிவமான ரீத் வைக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்மஸ் நேரத்தில் நாம் கிறிஸ்மஸ் ட்ரீ மரம் என்று நாம் கூறுகின்றோம். அந்த மரத்தின் அடையாளம் என்னவென்றால், அன்புக்குரியவர்களே, ஆதாமும் ஏவாளும் மரத்தில் உள்ள அந்த கனியை உண்டு அவர்கள் பாவத்தில் வீழ்ந்தார்கள். பலன் கொடுக்கக்கூடிய அந்த மரம் எது நல்லது எது தீயது என்று அறியாமல் அவர்கள் பாவத்தில் விழுந்தார்கள். அதுபோலவே அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு மரம் இந்த உலகத்தில் ஏற்றப்பட்டது. அது சிலுவைக்கான மரம். அந்த மரத்தில் இயேசு கிறிஸ்து இறந்தார். ஆக இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீயுடைய அடையாளம். மரம் பலன் கொடுக்கக்கூடியது, ஆனால் அந்த பலனில் உள்ள நல்லதை நாம் தேர்ந்து கொண்டு கெட்டதை நாம் விட வேண்டும் என்பதன் அடையாளமாக இயேசு கிறிஸ்துவும் மரத்தில் ஆணிகளால் அறையப்பட்டு சாவுற்றார். அதற்கு அடையாளமாக அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இயேசு இறக்கும்போது அவருடைய விலாவிலிருந்து வந்த இரத்தமும் தண்ணீரும் நமக்கு உயிரளிக்கக்கூடிய ஒரு உணவாக மாறுகின்றது. தூய ஆவியானவர் நம்முள் தங்குகின்றார் என்பதின் அடையாளம். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த காலம் முடிந்த பிறகு, திருவரி காலம் முடிந்த பிறகு கிறிஸ்மஸ் வருகின்றது, கிறிஸ்து பிறப்பு. அதன் பிறகு மூன்று ராஜாக்கள் திருவிழா வரை கிறிஸ்மஸ், அதாவது என்ன காலம் அது, திருவருகை காலம் முடிந்த பிறகு கிறிஸ்து பிறப்பு, அதுக்கு பிறகு கிறிஸ்மஸ் காலம், ஓகேவா, கிறிஸ்து பிறப்பு காலம் என்று நாம் கூறுகின்றோம். மூன்று ராஜாக்கள் திருவிழா முடிந்த பிறகு புது காலம் தொடங்குகின்றது. ஆக இந்த புது காலம் சில வாரங்கள் செல்லும். அதன் பிறகு தவக்காலம், விபூதி புதன் என்று தவக்காலம் தொடங்கும். அந்த தவக்காலம் முடியும், எங்கு முடிகின்றது என்றால், இயேசு சிலுவையில் அறையப்பட்டு பெரிய வெள்ளி உயிர்ப்பின் காலம் வருகின்றது, பாஸ்கா காலமாக மாறுகின்றது. ஆக இந்த பாஸ்கா காலம் எதுவரை செல்கின்றது என்றால், பெந்தகோஸ்தே திருவிழா வரை பாஸ்கா காலம் சென்று கொண்டிருக்கும். அந்த பெந்தகோஸ்தே திருவிழா முடிந்த பிறகு மீண்டும் புது காலம் ஆரம்பிக்கும். ஆக இந்த புது காலம் மீண்டும் சென்று கிறிஸ்து அரசர் திருவிழாவோடு அந்த பொது காலம் நிறைவு பெறுகின்றது. இதுதான் ஒரு வருடத்திற்கான அந்த சைக்கிள் என்று சொல்வார்கள். இதிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில் உள்ள திருப்பலியில் உள்ள வாசகங்களும் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அது மூன்று சைக்கிள், ஏ சைக்கிள், பி சைக்கிள், சி சைக்கிள் என்று மூன்று சைக்கிள். அது எப்படி என்றால், சைக்கிள் நம்ம சைக்கிள் ஓட்டக்கூடிய சைக்கிள் கிடையாது, அது ஒரு முழுமையான ஒரு சுற்றாக முடியும். முதல் வருடத்தில், அதாவது ஏ சைக்கிள் இருக்கக்கூடியது மத்தேயு நற்செய்தியில் உள்ள வாசகங்களை நாம் வாசிப்போம். அது 2020 ஏ சைக்கிள் இருந்தது. இப்பொழுது நாம் பி சைக்கிளுக்கு செல்கின்றோம். இப்பொழுது மார்க்கு நற்செய்தியில் உள்ள வாசகங்கள், திருவரி காலை முடிந்த பிறகு வரக்கூடியது மார்க்கு நற்செய்தியில் உள்ள வாசகங்கள் இருக்கும். சி சைக்கிளில் வந்து யோவான் மற்றும் லூக்கா நற்செய்தியில் உள்ள வாசகங்கள் அது கொடுக்கப்பட்டிருக்கும். ஆக இந்த மூன்று சைக்கிளும் முடிந்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை உள்ள வாசகங்கள் இப்படியாக இருக்கும். மீண்டும் ஏ பி சைக்கிள் இந்த வருடம், இது முடிந்த பிறகு சி சைக்கிள் இருக்கும், அது முடிந்த பிறகு மீண்டும் ஏ சைக்கிள் வரும். இது நடந்து கொண்டு பல ஆயிரம் ஆண்டுகளாக இது நடந்து கொண்டு இருக்கின்றது. இது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் வார நாட்களில் உள்ள வாசகங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், 1 மற்றும் 2 ஆண்டு அப்படியாக வார நாட்களில் உள்ள வாசகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது.
ஒரு வருடம் முடிந்த பிறகு முதல் வருடம் முடிகிறது, அதன் பிறகு இரண்டாவது வருடம் தொடங்கும். இப்படியாக பைபிளில் உள்ள நற்செய்தியும் அல்லது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் உள்ள வாசகங்களை பிரிக்கப்பட்டு நாம் இறைவனை முழுவதுமையாக தியானிக்கக்கூடிய காலமாக நமக்கு இந்த மூன்று ஆண்டுகளும் கொடுக்கப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகளில் அதுபோல வார நாட்களில் இரண்டு ஆண்டுகள், முதல் ஆண்டு இரண்டாண்டு என்று பிரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இறை வார்த்தையை சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நமக்கு முழுமையாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு. ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியை பங்கு பெறும்போது நாம் இதை பெற்றுக்கொள்ளலாம். ஆக அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக நாம் இப்பொழுது எப்படி நாம் இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் செய்ய முடியும் என்றால், நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்யும் போது நம்மை தயாரித்துக் கொள்ள முடியும். பெண்டமிக், இந்த COVID-19 இருக்கிறதுனால பாவ சங்கீர்த்தனத்திற்காக நாம் ஏற்பாடு செய்ய முடியவில்லை. ஆனால் குருக்கள் நம்முடைய பங்கிலும் வேறு பங்குகளிலும் இருக்கின்றார்கள். எப்பொழுது நீங்கள் வேண்டுமோ அங்கு சென்று பாவ சங்கீர்த்தனம் பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய பங்கிலும் பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து அந்த அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ளலாம். எப்பொழுது நாம் இறைவனிடம் அணுகி செல்கின்றோமோ அப்பொழுது நம்மை சாத்தான் சோதித்து கொண்டிருக்கும். இறைவனை மீண்டும் மீண்டுமாக அணுக வேண்டும் என்று நினைக்கும் போது சாத்தானுடைய சக்திகள் அதிகமாக வரும். ஆனால் அதை எதிர்க்கக்கூடிய பலத்தையும் கடவுள் நமக்கு தருவார் என்று நான் நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் திருமுழுக்கை பெற்ற பிறகு, அவர் ஜெபம் செய்வதற்காக 40 நாட்கள் செல்கின்றார். ஜெபம் செய்வதற்காக அவர் செல்லும் போது சாத்தான் அங்கு சோதிக்க வருகின்றார். 40 நாட்கள் உபவாசம் இருந்து அவர் ஜெபம் செய்யும் போது சாத்தானுடைய சக்திகள் வந்து அவரை சோதிக்கின்றது. அதுபோலவே நாம் இறைவனை அணுகி செல்லும் போது சோதனை நமக்கு வரும். ஆனால் அந்த சோதனையை வெல்லக்கூடிய வரத்தையும் கடவுள் நமக்கு தருவார். ஆக அதை நாம் உணர்வோம். ஆக இந்த திருவரிய காலத்தில், நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த காலத்தில் நாம் இறைவனிடம் தயாரித்து அவரிடம் வர முயற்சிக்கும் போது சாத்தானுடைய சக்திகள், ஏன் நீ வந்து பாவ சங்கீர்த்தனம் செய்யணும், ஏன் உன்னை மாற்ற போகிற, நீ வாழ்கிறது போலே வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஆனால் அதை எதிர்த்து நான் இறைவனோடு வாழ இருக்கின்றேன், அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த இயேசு என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய இல்லத்திலும் வர வேண்டும் என்று நாம் ஆசிக்கும் போது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் வருவார். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களை, இந்த வருடம் கிறிஸ்மஸ் நேரத்தில் நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய ஆசிப்போம். ஏனென்றால் பலரும் வேலை இழந்திருக்கின்றார்கள், பலருடைய குடும்பங்கள் கஷ்டத்தில் அலலிட்டு கொண்டிருக்கின்றது. வேறு எங்கும் சென்று உதவி செய்ய வேண்டாம். நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை என்ன நிலையில் இருக்கின்றது என்பதை சிறிது நாம் கண்ணோக்குவோம். நம்மால் முடிந்ததை செய்து நாம் கொடுப்போம். ஒரு நேரத்துடைய உணவை நாம் தயாரித்து பக்கத்தில் உள்ள மக்களுக்கு கொடுக்க விருப்பப்பட்டால் கொடுக்கலாம். எப்படி உங்களால் உதவி செய்ய முடியுமோ அதை அமைதியாக யாருக்கும் தெரியாமல் நாம் செய்ய முடியும். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா மகிழ்ச்சியானதாக அமைய நாம் எதிர்நோக்கியிருப்போம், தயாரித்திருப்போம். அதுபோல நம்மை நாம் பாவ சங்கீர்த்தனம் என்னும் அருட்சாதனத்தில் தூய்மைப்படுத்துவோம். நம்மால் முடிந்த உதவிகளை நம் அயலாருக்கு செய்ய முற்படுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எழுந்து நின்று நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரார், கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை ஆவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புவீர். ஆவியின் வல்லமையார் இறை மகன் நம
ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இறப்பின் மீது வெற்றி கொண்டார் விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார் தூய ஆவியாரை நம்புகிறே பாரினில் அவர் துணை வேண்டுகிறே பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே திரு அவை உரைப்பதை புனிதர்கள் உறவை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன் நம்முடைய தேவைகளை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம் எங்கள் மீட்பராகிய இறைவா நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட திருத்தந்தை ஆயர்கள் துறவரத்தார் இருபால் துறவியர்கள் அனைவரும் உம் உரிமை சொத்தாகிய மக்களை இறை விசுவாசத்திலும் ஞானத்திலும் வழி நடத்திட வேண்டிய அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் அன்பு தெய்வமே இறைவா திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் பாதம் எடுத்து வைத்துள்ள நாங்கள் விழிப்பாயிருந்து தகுந்த ஆயத்தமுடனும் பிறக்க இருக்கிற இயேசு பாலனை வரவேற்க எங்களை தயார் செய்ய நல்ல வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம் பாரத நாட்டையும் ஆளுகின்ற தலைவர்களையும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து நாட்டு மக்களை நல்வழியில் நேர்மையுடன் வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் சமாதானத்தின் இறைவா எங்கள் பங்கில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் உம் பாதத்தில் வைக்கிறோம் அனைத்து குடும்பங்களிலும் ஒற்றுமை அமைதி சமாதானம் நிலைத்து நிற்க உமது அருள் ஆசீரை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் குணமளிக்கும் மருத்துவரே இறைவா உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றி இந்த தொற்று உலகத்திலிருந்து விலக வேண்டி நல்ல மருத்துவ ஆலோசனை வழங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக இறைவிடம் எடுத்து வைப்போம் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆண்டவரே அனைத்துலக இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக ஏனெல்வது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் உழைப்பும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக
ஆண்டவரே அனைத்துலக இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனென்பது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மபானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையது பாரை பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோ. நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆகும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என் ஆளுமைவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன் முறையாக வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம்
இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம் அவனமே இரவு விருந்தை அருந்திய வெண்கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ரோஸ்வெல் கிரேஷியஸ் எல்லா திருநிலையாளர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை வென்று ஆடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள்
அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்திருவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என்னில்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவற்றின் மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அன்புக்குரியவர்களே, நாம் திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் இருக்கின்றோம். பைபிள் டைரி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வாங்க வேண்டும் என்று விருப்பப்படக்கூடியவர்கள் ₹150 செலுத்தி பங்கு அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அது வாங்குவதற்கான கடைசி தேதி இன்று 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எனவே இன்றே நீங்கள் உங்களுக்கு தேவையான பைபிள் டைரியை பங்கு அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும். ₹150 அதற்கான தொகை. வரக்கூடிய வாரம், அதாவது 30ஆம் தேதியிலிருந்து வார நாட்களில் திருப்பலி நடைபெறும் நம்முடைய ஆலயத்தில். காலையில் வழக்கம் போல 6:30 மணிக்கும் மாலையில் 7 மணிக்கும் திருப்பலி நடைபெறும். திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 4 நாட்கள் மட்டுமே வார திருப்பலி நடைபெறும். திங்கட்கிழமை கார்னர் 1 இருந்துள்ள மக்கள் வரலாம். செவ்வாய்க்கிழமை கார்னர் 2 உள்ள மக்கள் வரலாம். வியாழக்கிழமை கார்னர் 3 உள்ள மக்கள் வந்து திருப்பலியில் பங்கு கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை கார்னர் நம்பர் 4 உள்ள மக்கள் வந்து திருப்பலியில் பங்கு பெறலாம். இதற்கான வழிமுறைகள் என்னவென்று உங்களுடைய பிபிசி மெம்பர்ஸ், அதாவது அன்பிய தலைவர்களிடமிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதுபோல சாக்ரமெண்ட்ஸ், பாப்டிசம் அளிப்பதற்கு விருப்பப்படுபவர்கள், உங்கள் குழந்தைகளோடு வரக்கூடியவர்கள் வரலாம். அதற்கான 10 பேர் வரலாம் என்று கூறியிருந்தோம். இப்பொழுது சோஷியல் டிஸ்டன்சிங், நெருக்கமாக உட்கார்ந்திருக்க வேண்டாம். அது இடைவெளி விட்டு நாம் உட்கார்ந்திருந்து இந்த அருட்சாதனங்கள் பங்கு கொள்ளலாம். அதுபோலவே திருமணத்திற்கும் மேக்சிமம் 150 மக்கள் இந்த ஆலயத்தில் பங்கு எடுக்கலாம். எனவே 150 பேர் வர வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதுபோல இறப்பு நேர்ந்தால் வழக்கம் போல நாம் கல்லறையில் வைத்து அதற்கான சடங்குகளை நிறைவேற்றுவோம். அதன் பிறகு இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் நம்முடைய பங்கு ஹாலில் வைத்து ஒரு திருப்பலி குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படும். அதுபோல பாவசக்கித்திரம் செய்ய விரும்புவோர் குருக்களிடம் வந்து பாவசக்கித்திரம் பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே கழிந்த வாரம் நாங்கள் தீண்டோங்கிரியில் உள்ள பங்கு மக்களை சந்திக்க வீடுகளில் சென்று சந்தித்தோம்.
அதுபோல அவர்களுக்கு இறைவனுடைய உடலையும் அழித்து அவர்களுக்காக ஜபித்தோம். அதுபோல வரக்கூடிய வாரத்திலும் நாங்கள் பங்கிலுள்ள மக்களை சந்திக்க வருவோம். இது பொதுவாக புதன்கிழமை, சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களில் நாங்கள் வருவோம். புதன்கிழமை திருப்பலி இருக்காது நம்முடைய ஆலயத்தில், ஆனால் ஆன்லைன் மூலமாக தமிழ் திருப்பலி நடைபெறும் புதன்கிழமை. அதுபோல ஞாயிற்றுக்கிழமையும் ஆன்லைன் திருப்பலி நமக்கு கிடைக்கும். வழக்கம் போல 9 மணிக்கு தமிழிலும் 10:30 மணிக்கு ஆங்கிலத்திலும் திருப்பலி நமக்கு கிடைக்கும். ஆர்சிஐஏ அதாவது புதிதாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் சேர விரும்புபவர்களுக்கான வகுப்புகள் 13ஆம் தேதி டிசம்பர் 13ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாகும். அதற்கான விவரங்களை டீக்கன் டோனியிடமிருந்து பெற்றுக்கொள்ளவும். இன்று யூத் மீட்டிங் இருக்கும், மாலை 8 மணிக்கு பங்கு ஹாலில் நடைபெறும். இது கிறிஸ்துமஸுக்கான தயாரிப்புகள், கிரிப் செய்வதற்கான தயாரிப்புகள் மற்றும் மற்ற தயாரிப்புகளுக்கான கூட்டம், இளைஞர்கள் கூட்டம் நடைபெறும். அதனால் தவறாமல் அவர்களை அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வரக்கூடிய வாரம் சானே குருஜி நகர் மற்றும் செயின்ட் தாமஸ் கம்யூனிட்டி இந்த இரண்டு அன்பியங்களுள்ள மக்களை சந்திப்பதற்காக டிகே டோனி, ஃபாதர் ஃப்ரான்சிஸ் மற்றும் நான் மூவருமாக வந்து வீடுகளை சந்திப்போம். மிக விரைவில் பைபிள் செல் நம்முடைய ஆலயத்தில் தொடங்க இருக்கின்றது. நம்முடைய வீடுகளிலும் இதுபோல ரீத் சர்வீஸ் செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். உங்களுடைய வீட்டிலே 4 மெழுகுத்திரையை வைத்து, 5 மெழுகுத்திரையை வைத்து ஒவ்வொரு வாரமும் நாம் இதை கோயில் ஏற்றும்போது உங்களுடைய வீடுகளிலும் நீங்கள் ஏற்றலாம். அதற்கான ஜெபங்கள் உங்களுக்கு உங்களுடைய அன்பு தலைவர்களிடம் அனுப்பி வைக்கப்படும், அதிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. திருவரை காலத்துக்கான சிறப்பு ஆசிரியருக்காக தலை வணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறு வருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்கள் மீது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி ஆசியால் வளப்படுத்துவாராக. எம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியை எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் சேர்த்தனையும் அவர் அளிப்பாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமோ ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தூய மிக்கேல் அதிதூதரை நோக்கி வென்றாட்டு. தூய மிக்கேல் அதிதூதரே, இறைவனின் அணியில் புகழ் பெற்றவரே, தேவதூதர்களின் தலைவரே, இறைவனுக்கு எதிராக எழும்பி அலகைகளை எதிர்த்து போர் புரிந்து அவைகளது ஆணவத்தை அடக்கி நித்திய நரகத்தில் தள்ளிய வானவர் தலைவரே, இறைவன் சித்தத்திற்கு என்றும் அமைந்து தாட்சியில் உயர்ந்து புகழ்பெற்ற அதிதூதரே, மனிதரை படுகொடியில் தள்ளி பழிவாங்க கொதித்தலும் பசாசின் முயற்சிகளை தகர்த்தெறிந்து இறை மக்களை வல்லமையுடன் பாதுகாக்கும் காவலரே, இறை மக்களுக்கு எண்ணற்ற நன்மை செய்பவரே, எங்களை உமது பாதுகாவல் வைக்கின்றோம்.
பசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இறைவனில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். புனித மிக்கேல் அதிதூதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அனுதினமும் ஜபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். அனுதினமும் ஜபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும்.